எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்நாக்ஸ் வந்துட்டு நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பாத்திருப்பீங்க. எஸ் நீங்க கெஸ் பண்ணது ரொம்பவே கரெக்ட். அல்டிராம் ஸ்நாக்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாக்குறது வந்து சால்டட் பீனட்ஸ். இதனுடைய வெயிட் வந்து 40 கிராம் தான். இது ரிச் இன் புரோட்டீன்ஸ். இதனுடைய பிரைஸ் வந்து 10 ரூபீஸ் தான். நம்ம பாக்குற எல்லா பேக்கெட்ஸுமே வந்து 10 ரூபீஸ் தான். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து மசாலா பீனட்ஸ், இதுவும் 40 கிராம் தான். பட் இது வந்து காரம் இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து சால்டட் பீனட்ஸ், இது வந்து மசாலான்றதுனால காரம் இருக்கும். 40 கிராம்ஸ் பேக்கெட், ரிச் இன் புரோட்டீன்ஸ் தான், 10 ரூபீஸ். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஆலு பூஜியா, இது வந்து ஸ்பைசி மின்ட் பிளேவர். இதனுடைய நெட் வெயிட் வந்து 50 கிராம். இதனுடைய பிரைஸும் வந்து 10 ரூபீஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சட்பட்டா மட்டர். மட்டர்ன்றது வந்து பட்டாணி. இது வந்து கிரீன் பீஸ் மசாலா, நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா பட்டாணி மசாலா. இதனுடைய நெட் வெயிட் வந்து 40 கிராம். இதனுடைய பிரைஸும் வந்து 10 ரூபீஸ். இப்ப நீங்க பாக்குறது வந்து கட்டாமிட்டா. இது வந்து ஸ்வீட் அண்ட் சால்ட்டி. இது வந்து கொஞ்சம் தித்திப்பும் இருக்கும், சால்ட்டாவும் இருக்கும். இதனுடைய நெட் வெயிட் வந்து 60 கிராம்ஸ். இதனுடைய பிரைஸும் வந்து 10 ரூபீஸ். இப்ப இது பாருங்க சேவ் முர்முரா. இதனுடைய நெட் வெயிட் வந்து 60 கிராம்ஸ், பிரைஸ் வந்து 10 ரூபீஸ். அதாவது நம்ம பேல்புரி வந்துட்டு வெங்காயம் வெள்ளரிக்காய் அதெல்லாம் போட்டு செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாம இது ஒரு சிம்பிளா வந்து செஞ்சிருக்காங்க. பட் வந்து குவான்டிட்டி நிறைய இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது வந்து சோயா ஸ்டிக்ஸ். இதனுடைய நெட் வெயிட் வந்து 50 கிராம். இதனுடைய பிரைஸும் வந்து 10 ரூபீஸ் தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய பேர் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதனுடைய பிரைஸ் வந்து எல்லாமே 10 ரூபீஸ் தான். வெயிட் வந்து நெட் வெயிட் எவ்வளவு இருக்குன்றதும் சொல்லியாச்சு. ஒரு ஒரு பேக்கெட்ல வந்து 40 கிராம்ஸ் இருக்கு, ஒன்னொன்னு 50 இருக்கு, 60 கிராம் இருக்கு. இதுல நிறைய வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது. இப்ப லாக்டவுன்ன்றதுனால நிறைய வந்து அவங்க வந்து கடையில வைக்கல, நமக்கு கிடைச்ச வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம். இவங்க வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் இல்ல, ஸ்வீட்ஸும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸும் பாக்கலாம். இப்ப வாங்க நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த கப்ஸ் வச்சிருக்கேன், இதுல கொட்டிட்டு இதனுடைய டேஸ்டும் நம்ம பாக்கலாம். இதுல எவ்வளவு இருக்கு குவாலிட்டி, குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 10 ரூபீஸ்க்கு எவ்வளவு இருக்கு. உண்மையிலேயே வந்துட்டு இவங்க அல்டிராம்ஸ் வந்துட்டு தாராளமாவே வந்து எல்லாமே வந்து பேக் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து நார்மலா வந்து வீட்டுக்கிட்ட எல்லாம் வந்து 10 ரூபீஸ்க்குன்னு சொல்லிட்டு பேப்பர்ல வந்து கலக்கா கொடுப்பாங்க, இந்த மாதிரி மசாலா கலக்கான்னு சொல்லிட்டு. ரொம்பவே கம்மியா இருக்கும். சும்மா ஜஸ்ட் இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கலக்கா தான் இருக்கும். இப்ப நீங்க இது பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு. 10 ரூபீஸ்க்கு நிறையவே வச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அல்டிராம்ஸ் பாக்கெட் வாங்கினேன்னா. இப்ப பாருங்க இது வந்து மசாலா பீனட்ஸ், நல்ல ஒரு காரமா இருக்கும். பட் குழந்தைங்க வந்து சாப்பிட முடியாது, பெரியவங்க சாப்பிடலாம். இந்த குவான்டிட்டி பாருங்க எவ்வளவு இருக்குதுன்ட்டு. சால்டட் வந்து குழந்தைங்க எல்லாம் இப்ப எங்க வீட்டுல எல்லாம் வந்து எங்க பேத்திலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் கூட நீங்க இந்த மாதிரி ஒரு 2 பேக்கெட் வாங்கி ஒரு கப்பல கொட்டிட்டு 2 ஸ்பூன் போட்டு வச்சுட்டா ஒரு 4 பேர் வச்சு சாப்பிடற அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பாக்கலாம் நம்ம. இப்ப பாருங்க இது வந்து சட்பட்டா மட்டர். இது வந்து பட்டாணி மசாலான்னு சொல்லுவோம். எனக்கு இதை பார்க்கும் போது என்னுடைய ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது. எங்க ஸ்கூல் பக்கத்துல வந்து இந்த பட்டாணி கடை இருக்கும். அப்பெல்லாம் வந்து 10 பைசா வந்து பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்ப நீங்க பாக்குறது வந்து கட்டாமிட்டா. இது வந்து கொஞ்சம் தித்திப்பும் இருக்கும், காரமும் இருக்கும், கொஞ்சம் அந்த சால்ட்டும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை சாப்பிடும் போதே அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து அந்த கல்லக்காய் போட்டிருக்காங்க, பொரி இருக்கு, அவுல் இருக்கு. பாருங்க இந்த கப்புல வந்து பத்தவே இல்லை, இன்னமும் நிறைய இருக்கு குவான்டிட்டி. முடிகிற வரைக்கும் இதுல கொட்டுறேன். இப்ப பாருங்க இது வந்து ஆலு பூஜியா. ஆலுன்றது இப்ப பாருங்க இது பேர் வந்து ஆலு பூஜியா. ஆலுன்றது வந்து உருளைக்கிழங்குக்கு, உருளைக்கிழங்குல செஞ்சிருக்க ஒரு ஸ்நாக்ஸ். நம்ம வந்து ஓமப்பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சிருக்கிறது. அதாவது உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு நம்ம கடலை மாவோட சேர்த்து பிசைஞ்சு இது வந்து ஓமப்பொடி இது அச்சுல வந்து செய்யறது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கு, நிறையவே இருக்கு குவான்டிட்டி. இப்போ இது நம்ம பாக்குறது வந்து சோயா ஸ்டிக்ஸ்ன்ட்டு. சோயா பீன் இல்லைன்னா மீல் மேக்கர்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து செஞ்சிருக்கிற ஒரு முறுக்கு மாதிரி இருக்கு பாருங்க. பட் இந்த கப்புல வந்து எனக்கு தெரிஞ்சு இது பத்தாது. நீங்க வந்து அந்த குவான்டிட்டி மட்டும் பாருங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. மிச்சம் பாருங்க உள்ள இன்னும் பேக்கெட்ல இருக்குன்ட்டு. இப்ப நீங்க பாக்குறது வந்து சேவ் முறுமுறா. ஏன்னா வந்து நார்மல் இந்த கப்பை விட நான் ஒரு பெரிய கப்பாவே எடுத்திருக்கேன், ஏன்னா இது குவான்டிட்டி நிறைய இருக்குன்றதுனால. இதுல வந்து பொரியும் இருக்கு, ஓமப்பொடியும் சேர்த்து பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு பேல்புரி டேஸ்ட் இருக்கும். இது நீங்க வாங்கிட்டு கூட இதுல வந்து வெங்காயம் வெள்ளரிக்காய் கேரட் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சாறு வந்து பிழிஞ்சு போட்டீங்கன்னா இத பர்ஃபெக்ட் பேல்புரி டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும். நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க फ्रेंड्स நம்ம எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரேட் எவ்வளவு கிராம் இருக்கு என்னென்ன பேருன்றத நான் சொல்லிட்டேன் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து salted peanuts நம்ம சொல்றத அந்த உப்பு கல்லக்கான்னு சொல்லுவோம் இப்போ ரோட்ல எல்லாம் வந்துட்டு வித்துட்டு போவாங்க ஈவினிங்ல வந்துட்டு பெல் அடிச்சிட்டே வந்துட்டு கல்லக்கான்னு சொல்லிட்டு போவாங்க அவங்க எல்லாம் இந்த வந்துட்டு கொஞ்சமா இருக்கும் குவாண்டிட்டி வந்து நான் எனக்கு தெரிஞ்சிட்டு வந்து ஒரு பேப்பர்ல சுத்தி கொடுப்பாங்க இங்க பாருங்க இது வந்துட்டு குவாலிட்டியும் பாருங்க எப்படி இருக்குது நல்ல பெருசு பெருசா இருக்கு நார்மலா அவங்க எடுத்து வரதுல ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் அந்த வேர்க்கடல இது வந்துட்டு ஹைபிரிட் மாதிரி அந்த அளவுக்கு வந்து குவாண்டிட்டியும் நல்லா இருக்கு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது உண்மையிலே வந்து ஒரு நல்ல டைம் பாஸ் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிடலாம் நம்ம வந்து எல்லா நேரத்துக்கும் வந்து டீ டைம்க்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வீட்ல ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது ஒரு 20 ரூபீஸ்க்கு வாங்குனீங்கன்னா ஒரு 4 பேர் தாராளமா வச்சேன்னு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து குவாண்டிட்டியும் இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு சோயா ஸ்டிக்ஸ் இது பாருங்க இந்த முறுக்கு பதத்துல இருக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் நான் கவர்ல வச்சிருக்கேன் ஏனா கப்பல வந்து பத்தல இந்த குவாண்டிட்டியும் நிறைய தான் இருக்கு லேசா உப்பு கொஞ்சமா மைல்டா காரம் கொஞ்சம் அந்த புளிப்பு தெரியுது அந்த அளவுக்கு இவங்க பண்ணிருக்காங்க டேஸ்ட் நல்லா இருக்கு குழந்தைங்க எல்லாம் விரும்பியே சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் தைரியமாவும் கொடுக்கலாம் நல்லா இருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கு நெக்ஸ்ட் இது வந்து மசாலா பீனட்ஸ் காரம் போட்டு பண்ணிருக்காங்க இது வந்து குழந்தைங்க எல்லாம் சாப்பிட முடியாது பெரியவங்க சாப்பிடலாம் இப்போ இது வந்துட்டு எங்க கர்நாடகா ஸ்டைல்ல வந்துட்டு இதை வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லி ஒரு இது பண்ணுவாங்க சல்லடு அதாவது கோசம்பரி வந்து தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இதுல வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணிட்டு வெள்ளரிக்காய் கேரட் எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டு எலுமிச்சம்பழம் சாறு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ற டைம்ல வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சாங்கன்னா இது வந்து ஒரு கல்லக்கா மசாலான்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து காங்கிரஸ் சொல்லுவாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அது கூட நம்ம பண்ணலாம் இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா அந்த கிறிஸ்பாவும் இருக்கு அந்த காரம் நல்லா இருக்கு இதை சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு கப் டீ அடிச்சோன்னு வச்சுக்கோங்க அமிர்தம் அமிர்தமா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ இது வந்து கட்டாமிட்டா இதுல வந்து ஸ்வீட்டும் இருக்கும் காரமும் இருக்கும் கொஞ்சம் லேசா உப்பு இருக்கும் இதுவும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு கிறிஸ்பா இருக்கு பாருங்க அந்த பொரி இந்த போட்டிருக்க அந்த ஓமப்பொடியும் இதுல சேர்த்திருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து பொரிச்சிட்ட பிறகு கொஞ்சம் வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க சோ அதனால அந்த வந்து ஒரு ஸ்வீட்னஸும் இதுல தெரியுது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு நெக்ஸ்ட் இது வந்து பட்டாணி மசாலா இங்க பாருங்க இது சாப்பிட்டு பார்க்கலாம் எனக்கு உண்மையிலே இந்த பட்டாணி பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல் டேஸ் ஞாபகங்கள்லாம் வருது ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அந்த பட்டாணி கடை ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் ஒரு தூரத்தில் வந்துட்டு வீட்டுக்கு வர வழியில் வந்துட்டு கடை இருக்கும் பட்டாணி கடைன்ட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் 10 பைசா அப்போல்லாம் வந்து 10 பைசா கொடுத்தோன்னா ஒரு கவரில் வந்து பேப்பர் இதில் வந்து கட்டி தருவாங்க இது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு பாருங்க நல்ல உப்பு காரம் கொஞ்சம் லேசா வந்து அந்த புளிப்பு தெரியுது ஒன்று ஆம்சூர் பவுடர் அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணிருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து சாட் மசாலா அதை ஆட் பண்ணிருக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு தெரியும் நல்லா இருக்கு இது வந்து ஆலு பூஜியா அதாவது உருளைக்கிழங்குல பண்ணிருக்க ஒரு நம்கின் உருளைக்கிழங்குல பண்ணிருக்க ஓமப்பொடின்னு சொல்லலாம் நல்ல கிறிஸ்பா இருக்கு அதே சமயத்துல வந்து ஈஸியா சாப்பிட்ற மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இல்ல கடிச்ச உடனே அப்படியே வந்துட்டு சாஃப்ட் ஆகுது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு டேஸ்ட் நீங்க வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ லாஸ்டா வந்துட்டு அதாவது பேல்புரி மசாலா வந்து நம்ம செய்யறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாக்கெட்டை வாங்கி வச்சுட்டு சட்டுன்னு வந்துட்டு வீட்டுல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லா வீட்லயும் இருக்கும் கேரட் இருக்கும் கொத்தமல்லி ஒரு ஈவினிங் வந்துட்டு பசங்களுக்கு கூட இந்த மாதிரி வாங்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சர்வ் பண்ற டைம்ல பிளேட்ல சர்வ் பண்ற டைம்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பேல்புரி சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த
फ्राई पन्निरुक्कांगा अदे मारि इंद ओमपुडियुम इदुल वंदु सेर्त्तिरुक्कांगा उप्पु कारम एल्लामे इरुक्कुदु टेस्ट रोम्ब नल्ला इरुक्कु नींग पार्त्तींगना अदु पारुंगा एल्ला इरुक्कुरत विड इदुल वंदु क्वांटिटी वंदु जास्ति इरुक्कुदु அதாவது இதெல்லாம் வந்து 40 கிராம்ஸ் 50 கிராம் இது வந்து 60 கிராம்க்கு கொடுத்திருக்காங்க மேபி வந்து பொரி வந்து உங்களுக்கு weight கம்மியா தான் இருக்கும் சோ அதனால வந்து குவாண்டிட்டி நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க வந்தா subscribe பண்ணுங்க மறக்காம bell icon-அ press பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் notification-ல வரும் thank you friends take care bye bye